திருமந்திர பாடலுக்கு விளக்கம் சொல்லும் நம் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இருக்கலாம், மனைவி கூட இருக்கலாம், சார்ந்து இருக்கணும். அது இருக்கிற அங்கே இருக்கிற முழுசா நம்பிட்டார், இரண்டரை கலந்துறாரு. விஷயம் தெரிஞ்சவன் அதில் இருப்பான், தன் நிலையை மாற்றியிருப்பான். தன் நிலை வந்து ஆசான் திருவடியிலே இருக்கும். மணிக்கிட்டே பேசுவான், மக்கிட்ட பேசுவான், உறவு செய்வான், யாவரை செய்வான், எல்லாம் செய்யிருப்பான். சிந்தை பூராவும் திருமூலத்தேவன் திருவடியும் வள்ளுவன் திருவடி சிந்தையாக இருப்பான். பள்ளம் புதி நீர் பழகிய மீனினும் வெள்ளம் புதியவை காண விருப்பம். கள்ளவர் கோதையர் காமரோடு ஆடினும் உள்ளம் பிரியாத உடவின் அடும்பர். ஆக எங்கே இருந்தாலும் தன்னுடைய சிந்தனை உயர்த்தி இருக்க வேண்டும். சிந்தனை உயர்த்துவதற்கு என்ன வேண்டும்? தக்க ஆசான் சொல்ல வேண்டும். தக்க ஆசான் இல்லை என்றால் வேறு தேவையில்லை. நம்ம வெளியிட்டிருக்க நூலில் அந்த 131 மகன் நாமத்தை சொன்னால் போதும். ஆக வினை தூய்மை, வினை தூய்மைக்கு ஒரே உருவாயம், வினை தூய்மையாக செய்வதற்கு ஒரே உபாயம். கடந்த காலத்தில் நடந்ததை நான் தல் நேற்று வரும் குற்றவாளியாக இருக்கலாம், மீண்டும் தூய மனசோடு தூய செயல் செய்து ஜென்மத்தை கடத்தேற்ற வேண்டும். அதுக்கு ஆசான் வகுத்து இருக்கிறார். அதுக்கு ஒரே ஒரு அது மாதிரி சத்து சங்கமாக இருக்க வேண்டும். தொடர்ந்து இதே வேலையாக இருக்க வேண்டும். தினம் ஒரு மணி நேரம் ஏதோ நூல் படிக்கணும். என்னையா படிக்கணும்? சித்தர்கள் பாடல் படி, ரொம்ப லெகுவாக இருக்கும். திருமந்திரம் கடினமாக இருக்கும், அதுவும் படிக்க படிக்க அதுவும் சரியாகும். திருக்குறள் அருள்பரும்பு லெகுவாக இருக்கும் படிக்கிறது. சித்துக்கள் பாடல் இன்னும் தெளிவாக இருக்கும், ரொம்ப நடைமுறை பாஷையிலே பேசுவார்கள் ஞானிகள். வந்து பாடு அந்த சித்திர பாடல் வந்து நடைமுறை பாஷை, அப்படியே நம்ம மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பாடல் சித்திர பாடல் லெகுவாக 4 வகுப்பு படித்தவங்க படிக்கலாம், திருமந்திரம் படிக்கலாம், ஞானிகள் நூல் படிக்கலாம். உதாரணம் ஒரு முறை படிக்கணும். முதல் நூல் எடுக்கும்போது தொட்டு வணங்கணும். நூலை வச்சுக்கிட்டு சீரெல்லாம் படிக்கக்கூடாது, அதுக்கு மரியாதை இருக்கணும். பெரியவங்களவா நூலை தொடரும்போதே வந்துடுவார்கள். அங்கே சித்திர மொழி நூலதனை தொட்ட போதே சித்தரெல்லாம் ஒற்றனை சேர்ந்து கொள்வார்னார். ஞானிகள் தோட நூலை தொட்டாவே போதும், யாரும் நம்ம நூறு வரான்டுவான். அது திருமந்திரம் போட்ட நூலை தொட்டாவே, திருமந்திரம், திருக்குறள், அருள்பா, திருவாசகம், தாயுமான சாமிகள் நூடுகள் பெரியவர்கள் உடனே பார்த்துருவார்கள். அப்படி பார்த்து அது தொட்டாவை வீழ்ந்து நாங்கள் என்ன செய்வோம்? வீழ்ந்து வணங்குவாரு. நூலை வச்சு திருவிழை கேட்டி வச்சு திருவிழைக்கு முன்னே அந்த புஸ்தங்களை வச்சு அருள்பா திருமந்திரம் போட்ட நூல்களை வச்சு சாசம் வீழ்ந்து வணங்கி தொட்டு வணங்கி படிப்போம். அது படித்தா அதை புரியாது இல்லைண்ணா, பெரியவங்களவா நல்ல பிள்ளை. தொட்டு வணங்கி வீழ்ந்து வணங்கி தொட்டு வீழ்ந்து வணங்கி நூலை படித்தா நல்ல பிள்ளைன்னு. ஆசான் வள்ளுவ பெருமானோ திருமலத்தேவனோ அகத்தீஸ்வரன் நல்ல பிள்ளைன்னு சொன்னால் அதுக்கு மாத்தவோ மறுபுரிசனம் யாரும் செய்ய முடியாது. அத்தனை பேர் ஆமாம் நல்ல பிள்ளைன்றான். அப்படி கொஞ்சம் முகம் சொன்னால் போயிடுச்சு பிரச்சனை வந்து. ஆகவே ஞானிகள் அப்படிலாம் பெரியவங்க அப்படி போக மாட்டாங்க, அவங்களுக்கு கோபமே வராது. கோபமே வராதவர்கள் என்னையா கோபம் வர்றா? தேகபந்தம் நீங்கிதுரா. கோபத்துக்கு காரணம் காமம், பொறாமைக்கு காரணம் காமதி. கோபத்துக்கு காரணம் காமதேகம், பொறாமைக்கு காரணம் காமதேகம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.